viewers, welcome to Tamil 360 TV. Shiyakkai podiya shampoo ah eppadi maathanum? Shampoo ah maathi eppadi thalai mudiki easy ah nama use pannalam? Appadina indha video la detail ah paaka porom. Nama thalai mudiki shiyakkai podiya use pannom appadina thalai mudi sambandhapatta ella prachanaigalukkum oru periya mutrupulli vechiralam. ஆனா சியக்கா பொடிய தலைமுடிக்கு அப்ளை பண்ண ரொம்ப சிரமமா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. சோ இந்த சியக்கா பொடிய ஷாம்பூவை மாத்தி ஈஸியா தலைமுடிக்கு நம்ம இன்னைக்கு யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம அரைச்சு வச்ச சியக்கா பொடிய ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். உங்க தலைமுடி அளவு பொறுத்து நீங்க சியக்காய் பொடியை எடுத்துக்கோங்க. ஜென்ஸுக்கு இல்லை குழந்தைகளுக்கு அப்படின்னா 1 டீஸ்பூன் போதும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட சியக்காய் பொடி 2 டீஸ்பூன் இதில் போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா பொங்கும். அதனால் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இப்படி இந்த மாதிரி லைட்டாக கிளறி விடுங்க போதும். சியக்காய் வாசம் அப்படியே கம கம கமன்னு வருது. இதில் நம்ம பூந்தி கட்டையும் பூலாங்கலங்கும் ஆட் பண்ணதுனால இந்த மாதிரி நுர நிறையா வரும். அதனால் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு அப்படியே கிளறி விட்டுட்டே இருக்கணும். 2 நிமிஷம் கொஞ்சம் லிக்விடாக மாறுற வரைக்கும். இந்த சியக்காய் பொடியில் சியக்காய், பூந்தி கொட்டை, அரப்பு, நெல்லிக்காய், வெந்தயம், பூலாங்கிழங்கு, பச்சை பயிறு, கரிசலாங்கண்ணி, ஆவாரம்பூ, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, எலுமிச்சத்தோல், ஆரஞ்சு பழத்தோல், வெட்டி வேறு, நல்லா கமகமன் மணக்கணும் அப்படிங்கிறதுக்காக மறிக்கொழுந்து, இந்த மாதிரி இவ்வளோ இயற்கையான பொருட்களை வச்சு தான் நம்ம சியக்காய் பொடி அரைச்சிருக்கோம். இதில் நம்ம எடுத்துக்கிட்ட பூலாங்கிழங்கும் பூந்தி கொட்டையும் நுரைக்காக மட்டும் இல்லை, அழுக்கையும் நம்மளுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஷாம்பூ மாதிரி இயற்கையாக நம்மளுக்கு நிறையா நுரை வரும். இதில் நம்ம எடுத்துக்கிட்ட எலுமிச்சத்தோலும் ஆரஞ்சு பழத்தோலும் நம்ம உச்சந்தலையில் படிஞ்ச பொடுக அறவே நீக்கிரும். பச்சை பயிறு தலைமுடிக்கு நல்ல ஷைனிங்கை கொடுக்கும். கரிசலாங்கண்ணி நம்ம முடியை நல்லா கருகருன்னு வளர வைக்கும். வெந்தயம் நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா லிக்விட் ஆயிடுச்சு. போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள், பெண்கள் எல்லாருமே தலைமுடி பிரச்சனைக்கு இன்ஸ்டண்ட்டாக சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு பல கெமிக்கல்ஸ் கலந்த ஷாம்புவை யூஸ் பண்ணுறாங்க. ஒரு 5 நிமிஷம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி வீட்லேயே நீங்கள் ஷாம்பு செஞ்சு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கேல்பும் சுத்தமாக இருக்கும், தலைமுடியும் அடர்த்தியாக நல்லா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். நிறைய பேர்த்துக்கு சியக்காய் பொடி போட்டு தலைமுடியை அலசினா தலைமுடியில் திப்பி திப்பியாக ஒட்டிக்கும், அலசினாலும் போகாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஷாம்புவாக மாற்றி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நார்மல் ஷாம்பு மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் தலைமுடியிலையும் ஸ்கேல்ப்லேயும் ஒட்டவே ஒட்டாது. சியக்காய் நம்ம தலையில் இருக்கிற அழுக்கையும் பூஞ்சை இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் அறவே நீக்கிரும் இந்த சியக்காய் பவுடர். இதில் நம்ம எடுத்துக்கிட்ட இந்த ட்ரை நெல்லிக்காய் நம்ம ஸ்கேல்புக்கு தேவையான மெலனினை கொஞ்சம் அதிகமாக்கி இளநரை வராமல் தடுக்கும். வெந்தயம் நம்ம தலைமுடிக்கு நல்ல ஊட்டத்தை கொடுத்து தலைமுடி வறண்டு போகாமல் தலைமுடிக்கு தேவையான ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும். நம்ம ஷாம்பு ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வடித்து யூஸ் பண்ணலாம். இப்போது நம்ம தலைமுடியில் திப்பி திப்பியாக ஓட்டுற டஸ்ட்டை நம்ம வடிச்சிட்டோம். இப்போது என்னோடய தலைமுடிக்கு நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நான் இன்றைக்கி கொஞ்சம் நிறைய ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த சியக்காய் ஷாம்புவை உங்கள் தலைமுடிக்கு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா தலைமுழுக்க ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஷாம்புவை யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள் நல்லா நுர வருது. இந்த சியக்காய் ஷாம்புவை 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இந்த லிக்விட் சியக்காய் ஷாம்புவை செஞ்சு 4 நாள் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ லிக்விட் ஷாம்பு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பலனும் சூப்பராக கிடைக்கும். இந்த அரைச்ச சியக்காய் பவுடரை நீங்கள் 8 மாதம் வரைக்கும் ஏர் அண்ட் லிக்விட் டைப் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த சியக்காய் பவுடர் எப்படி செய்யணும் அப்படின்னு நான் ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம யூஸ் பண்ணின எல்லா இயற்கையான பொருளுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். ஸோ இனிமேல் நீங்கள் ஷாம்பு அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இயற்கையான ஷாம்புவை யூஸ் பண்ணுங்கள். தலைமுடி பிரச்சனைகள்லேருந்து நம்ம தலைமுடியை காப்பாற்றிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்களே இந்த சியக்காய் பவுடரை செஞ்சு யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா
ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எவ்வளோ வேணும், உங்களோட அட்ரஸ், எல்லா டீட்டெயில்ஸும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.